இந்த 25ஆம் தேதி எப்படி வான சாஸ்திரத்தின் அடிப்படையிலே விண்டர் சால்ஸ்டிஸ் என்ற அந்த நாளில் December 24th கிறிஸ்மஸ் குறிக்கப்பட்டதோ அதே போல ஈஸ்டர் பண்டிகையும் வான சாஸ்திரத்தின் அடிப்படையிலே குறிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, மார்ச் மாதம் 23ஆம் தேதி வெர்னால் ஈக்கினாக்ஸ். அன்றைக்கு சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கும். பகலும் இரவும் சமமாக இருக்கும். சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கும், அன்றைக்கு பகலும் இரவும் சமமாக இருக்கும். அந்த நாள்தான் அந்த நாளுக்கு அடுத்து வருகிற பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு. எல்லா வருஷமும் ஈஸ்டர் பாருங்க, March 23க்கு அடுத்து வர்ற பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு தான் ஈஸ்டர். எங்க இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் வெர்னால் யூக்கினாக்ஸுக்கும் பௌர்ணமிக்கும் ஞாயிறுக்கும் என்னங்க சம்பந்தம்? பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. இதெல்லாம் மற்றவங்க யாருமே சொல்லலையே, அதனால நம்ம சொல்லக்கூடாதுன்னு இல்லையே. யாருமே சொல்லாதனால நம்ம சொல்லக்கூடாதுன்னு இல்லையே. யாருமே சொல்லல என்றல்ல. எத்தனையோ நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சபைகள் இந்த பாபிலோனிய வழிபாட்டை பின்பற்றுகிறபடியினாலே இந்த பரிசுத்தவான் ஆடம் கிளார்க், டேக், அலெக்சாண்டர் ஹிஸ்லவ் இன்னும் பெயர் சொல்லிக்கிட்டே போல கேத்தலிக் என்சைக்ளோபீடியால எல்லாம் இருக்கு. இது யாருக்கும் தெரியாததல்ல. ஏதோ ராத்திரி தூக்கத்தில் ஒரு தூதன் வந்து சொல்லி நான் இதெல்லாம் சொல்லலை. இங்கிலீஷில் சொல்லுவாங்க பாரோட் ஃபெதர்ஸ் ஷைன் பாங்க. பரிசுத்தவான்கள் எழுதினதை தொகுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாருக்கும் தெரியாததை நான் புதிதாக கண்டுபிடிக்கவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினாலே சபைகளிலே மறைக்கப்பட்டு போன சில உண்மைகளை ஒரு சிறு கூட்டத்தோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்போது நான் பீகார் போகும்போது, கல்கத்தாலேருந்து பீகார் போகும்போது என்னோட 3 மைத்ரி பிராமின்ஸ் வந்தார். அந்த மைத்திலி பிராமின்ஸ் மத்தியில் சத்தியத்தை பேசும்போது ரொம்ப வாஞ்சையாய் கேட்டார். சில ஒருத்தர் இங்கிலாந்தில் படித்தவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குது, இதே இப்போ எங்கள் 3 பேர்த்த சொல்கிறீங்களே, இதை எல்லாருக்கும் சொல்ல வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னார். திஸ் இஸ் த ட்ரூத், யூ மஸ்ட் டெல் எவ்ரிபடி வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை, என்னால் உலகம் முழுவதும் நாளைக்கே மாற்றிடலாங்கிற நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த சத்தியம் உங்களுக்கு பயன்படும் என் மாத்திரம் நான் நம்புகிறேன் அப்படின்னு. இன்றைக்கு இதை பற்றி நான் பேசுகிறதுனால நாளைக்கே உலகம் மாறிடும், தமிழ்நாட்டில் எல்லா சபைகளிலேயும் தப்பான வழிபாட்டு முறை நின்றுவிடும் என்று நான் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக உங்களிலே ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இது தாக்கத்தை உண்டாக்கும் என்று நம்பியிருக்கிறேன். ஈஸ்டர் என்பது அந்நிய தேவதையின் பெயர் என்று ஒரு சின்ன பையனாக ஏதோ எனக்கு தெரிந்ததை சபையிலே உளறினி. அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், அடுத்த முறை என்னுடைய வாயிலே ஈஸ்டர் என்ற பெயர் வந்த உடனே எப்படி நீ அந்நிய தேவதையின் பெயரை உச்சரிக்கலாம் என்று என்னை கண்டித்தான். ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த பேத பாடம் பெரிய புரட்சியை உண்டாக்கிவிடும் என்று நம்பவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன். இப்படிதான் சோதோம் குமாரா பட்டணத்தில் ஒரு வாலிபன் டெய்லி அந்த சோதோமின் பாவத்தை குறித்து கண்டித்து கொண்டு போவான். திருவழியை யாருமே கேட்க மாட்டாங்க, அவன் கத்திக்கிட்டே இருப்பான். இவன் டெய்லி சோதோமின் பாவத்தை குறித்து கண்டிக்கிறத அங்கே ஒரு வயதானவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவருக்கு பாவமாக இருந்தது. இவன் என்ன பைத்தியக்கிற மாதிரி டெய்லி இந்த சோதோமின் பாவத்தை கண்டிக்கிறான், ஒருத்தர் கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் கூட திருந்தின மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு அவனை பார்த்து கேட்டாரான், ஏன்பா டெய்லி இப்படி நீ பாவத்தை கண்டிச்சுட்டு போற, ஒருத்தர் கூட அவன் பேச்சை கட்டு திருந்தலையே, நீ ஏன் இப்படி டெய்லி கத்துறேனார். அப்போ அவன் சொன்னான் இங்கிலீஷில், லெஸ்ட் ஐ சின் நாட், நான் பாவம் செய்யாதபடிக்கு கத்துறேன் அப்படி.
நான் அந்த பாவத்துல விழாதபடிக்கு கத்துறேன் அப்படின்னா. அநேக வேலைகள்ல அப்படி ஊழியக்காரர்களாகியும் நமக்கும் அப்படி இருக்கு, நாம அந்த வழியாவே போயிட்டான் என்ன, நாம அப்படியே செய்துட்டு போயிட்டாங்க, என்ன ஒரு சர்வீஸ் தானே வச்சுட்டான் என்ன, என்ன ரெண்டு ஏசுபுர பாட்டு தானே பாடிட்டான் என்ன, ஏதோ பில்டர்ஸ் டெக்கரேட் பண்ணணும்னு விரும்புறாங்க பண்ணிட்டா தான் என்ன, ஒரு டெக்கரேஷன் தானே. பிரியமானவர்களே, நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் உணர்றேன். இது ஒரு சிலரிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ஏனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை காரியங்களிலே ஏதோ ஒரு வேதத்தில் இல்லாத ஒரு புதிய முறை அல்ல, வேதத்துக்கு புறம்பானதை சுட்டி காட்டி வேத வாழ்க்கைக்கு வாருங்க, வசனத்தை பாருங்க, வசனத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரிந்தது கொஞ்சம் தெரியாதுன்னு அதிகமா இருக்கு. இயேசு கிறிஸ்து முன்னணியில பிறக்கவில்லை என்பது 1990 தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் நானும் முன்னணியில் பிறந்தனரே என்று தான் பாடியிருக்கிறேன். தெரிந்த பிறகு மாற்றிக்கொள்வோம். இப்ப அதே அருமையான பாட்டு, முன்னணியில் தவழ்ந்தனரே என்று பாடியிருக்கேன். ஏன்னா முன்னணியில் அவர் பிறக்கல என்று தெரியும். எனக்கு அது வெளிப்பாடு அல்ல, எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார், எத்தனையோ என்சைக்ளோபீடியாவில் இருக்குது, கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் இருக்கு. December 25 கிறிஸ்து பிறந்த நாள் அல்ல, இன்றைக்கே ஒரு நாள் பிறந்தார், இன்றைக்கு கொண்டாடினா என்ன, இன்றைக்கு ஏன் கொண்டாடுகிறார்கள், அது சூரியன் பிறந்த நாள். எப்படி கொண்டாடினார்கள், இரவெல்லாம் பாவம் செய்து கொண்டாடினார்கள், குடித்தார்கள், வெறித்தார்கள், களியாட்டு இருந்தது. அடுத்த நாள் சூரியன் வருவதற்கு முன்பாக 4:30 என்ன தேய்ச்சி குளித்து சுத்தமாகி சூரியனுக்கு 6 ரெடி ஆனார்கள். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, ஏன் எப்போ நான் சர்வீஸ் வைக்கணும், அன்னைக்கு மாத்திரம் ஏன் 4:30 வைக்கணும், ஒரு கேள்வி வருகிறது. ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சோம், ஏன் ஸ்டார் போட்டோம், கேள்வி வருகிறது. அப்படியா ஞானிகள் இவ்வளவு நாளும் துளவத்துக்கு போனாங்கன்னு நினைச்சோமே, துளவத்துக்கு போலியே, சிந்திக்க தோன்று. கிறிஸ்தவ மதம் சத்தியத்தை அறிகிற மதம், பாரம்பரியத்தை நம்புகிற மதம் அல்ல. யூ ஷல் நோ த ட்ரூத், தட் வில் செட் யூ ஃப்ரீ. இயேசு சத்தியத்தை நம்புங்கன்னு சொல்லல, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மதம் எங்கெங்க போகிறதோ அங்கெல்லாம் மூட நம்பிக்கை அகலுகிறது, தெய்வீக வெளிச்சம் வீசுகிறது. ஏன் நம்ம மூட நம்பிக்கையில் இருக்கிறோம்? பிரியமானவர்களே, சமீபத்தில் காலஞ்சென்ற அருமையான போதகர் ஐயா ஜான் ரோஸ் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை சில மாதங்களுக்கு முன்பாக படித்துக் கொண்டிருந்தேன். இங்கே ஒரு சிலர் ஜான் ரோஸ் ஐயாவுடைய பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாஸ்டர் சுந்தரை அவர்களெல்லாம் ஒரே காலத்தில் இருந்தவர்கள். ஜான் ரோஸ் ஐயாவுடைய பெயர் மொபைல் என்சைக்ளோபீடியா, மொபைல் கன்கார்டன்ஸ், நடமாடும் ஒத்துவாக்கி. எந்த வசனம் கேட்டாலும் பட்டுன்னு சொல்லுவார், அதுக்கு இணையாக எங்கெங்க வசனங்கள் இருக்குது என்று சொல்லுவார். அவர்கள் ஆரம்பித்தது தான் ஃபுல் காஸ்பல் பெண்டெகாஸ்டல் சர்ச், பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபை. இந்த ஜான்ரோஸ் ஐயா பெயர் கேள்விப்பட்டிருக்கேன், கை வைத்து கட்டுங்க, நிறைய பேர் இருக்கு. சமீபத்தில் ஜான்ரோஸ் ஐயா எழுதின ஒரு புத்தகத்தை வாசித்தே, அதில் எழுதியிருந்தது தூதர்கள் பாடவில்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த 50-55 ஆண்டுகளாக எனக்கு தெரிந்ததெல்லாம் தூதர்கள் பாடினார்கள். உடனே வேதாகமத்தை எடுத்து பார்த்தேன், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று இருக்கிறதை ஒழிய வேதத்திலே என்று பாடி தேவனை துதித்தார்கள் என்று இல்லை. ஜான்ரோஸ் ஐயா சொன்னாங்க, எழுதியிருக்கிறாங்க, அதனால ஏத்துக்க முடியுமா? ஆங்கிலத்தை எப்படி இருக்கும் பார்ப்போம், தமிழ்ல சொல்லி என்று இருக்குதே என்று சொல்லி என்னுடைய லேப்டாப்ல பல மொழிபெயர்ப்புகளை நான் வைத்திருக்கிறேன். என்று எல்லா மொழிபெயர்ப்புகளையும் பார்த்தேன்.
செட் என்று தான் இருக்கு. சேங் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் கூட இல்லை. சரி, மூல பாஷையில் எப்படி இருக்கு என்று பார்ப்போம் என்று சொன்னால், மறைபொருளை அறியப்படாத ஒன்றை அரைகூவலிட்டு சொல்லுகிறது அந்த சொல் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சேலஞ்ச் பண்ணி பாட்டு பாடுறது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சேலஞ்ச் பண்ணி அறியப்படாத ஒன்றை தேவதூதர்கள் சொல்லி துதித்தார்கள். சொல்லிட்டு அவங்களே பேசலாம் 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 என்று சொல்ல, அவர் சொன்னதே தேவனுக்கு துதி. நம்முடைய பாரம்பரியத்தில் அது பாடலாக மாறிவிட்டு, அந்த வசனத்தில் எனக்கு ஒன்று புரிய, இயேசு பூமியிலே பிறந்ததினாலே உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. புரியுது, இயேசு பூமியிலே பிறந்ததினாலே உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. புரியுது, இயேசு பூமியிலே பிறந்ததுனாலே நமக்கு மனுஷர் மேல் பிரியமா, நமக்கு மற்றவங்க மேல பிரியமா, இல்லை மற்றவங்களுக்கு நம்ம மேல பிரியமா? தெரியுது, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. எப்படி ஒரு பிரியம் உண்டாகுது, யாருக்கு பிரியம் உண்டாகுது தெரியுது. முதல் பகுதி புரியுது, எல்லாமே அதை த்ரீ பார்ட் ரிஃப்ரெயினாக சொல்லுவாங்க. உன்னதத்தில் நான் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். மனுஷர் மேல் பிரியம்னா நமக்கு மற்றவங்க மேல பிரியம் வந்துச்சா, மற்றவங்களுக்கு நம்ம மேல பிரியம் வந்துச்சா, இயேசு பூமியில பிறந்ததுனால பிரியமா, ஏன் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கணவன் மேல பிரியம் இல்லையா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மனைவி மேல பிரியம் இல்லையா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு உற்றார் உறவினர் மேல பிரியம் இல்லையா, இயேசு பிறந்ததுனால என்ன பிரியம் உண்டாயிற்று? அது என்ன மனுஷர் மேல் பிரியம் என்றால், பூமியிலே சமாதானம். இயேசு பிறந்துட்டார், எங்க பூமியில சமாதானம் வந்துச்சு? நமக்கு ஒரு சமாதானம் இருக்கு, பூமிக்கு என்ன சமாதானம் வந்தது? அந்த ரிஃப்ரெயினுடைய பொருள் என்ன? பல முறை நான் யோசித்திருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவ தூதர்கள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லல, என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் பிறகு சொல்றேன், இப்ப கேரல்ஸ் போவோம். இந்த கிறிஸ்மஸ் சீசன் வந்துட்டாலே கேரல்ஸ்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். கேரல் ரவுண்ட்ஸ்னா ரொம்ப இஷ்டம். நிறைய இடத்துல கேரல் ரவுண்ட்ஸ் எடுப்பாங்க, கேரல் ரவுண்ட்ஸ் எல்லாம் போவோம். நல்லா எல்லாச்சுமே கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தூக்கிக்கிட்டு, கிட்டாரு, அக்கார்டின், தபேலா, மருகோஸ் டேமரின், யார் யாருக்கு என்ன எடுக்கணும்னு எடுத்துக்கிட்டு, நல்லா அந்த குளிருக்கு அதுக்கு தக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, கேரல் ரவுண்ட் சாங்கில் பெண்களுமா வேன்லாம் வச்சு போய் நம்ம விசுவாசிகள் வீடுகளெல்லாம் போய் சாப்பிடுவோம். சில வீட்டில் சுக்கு காப்பி கொடுப்பாங்க, சில வீட்டில் பரோட்டா கொடுப்பாங்க, சில வீட்டில் பிரியாணி கொடுப்பாங்க, சில வேலை பாடின பிறகு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, திட்டிக்கிட்டே வெளியே வருவோம். இப்படியெல்லாம் நம்ம கேரல் ரவுண்ட்ஸ்லாம் போகிறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள் படிப்படியாக வந்ததுன்னு சொன்னேன். ரட்சிக்கப்பட்டோன்னு நான் யோசித்தேன். இந்த தேவ தூதர்கள்லாம் போய் விசுவாசிங்க வீட்லையாக பாடினாங்க, அவங்கெல்லாம் ஏதோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு தானே போய் சுவிசேஷம் சொன்னாங்க, நம்ம ஏன் போய் விசுவாசிங்க வீடுகளில் போய் பாடணும்னு சொல்லி என் கூட ரெண்டு மூணு ஊழியத்தில் உள்ள வாஞ்சேன். என் கூட ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டுட்டு இந்த ஒரு மாதம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு நைட்டில் போய் தெரு தெருவாக பாடும். பாடும்போது பயந்துட்டு யாரும் தூங்க, எப்படி ஒரு ரூல் சொல்லியிருந்தது, தூங்குறவங்க எழும்பக்கூடாது, எழும்பிட்டா நம்மளை அடிக்க வந்துடுவாங்க. தூக்கத்திலேயே அவனுக்கு தேவ தூதர்கள் பாடுற மாதிரி கேட்கணும், அப்படி மெதுவாக அவன் அற தூக்கத்தில் அவனை வர வச்சிடணும். அப்படியெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு, அப்புறம் எங்கே அந்த ரிக்ஷாக்காரங்க இல்லை பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கவங்க இருப்பாங்க, அங்கே போய் நின்றுட்டு மெதுவாக பாடுவேன். எங்களோட ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு போய் திருப்பிரசங்க நைட்டில் வைப்பேன். எப்படியாவது ராத்திரி இந்த சுவிசேஷம் சொல்லணும், இந்த கேரல்ஸ் போகும். பிரியமானவர்களே, ஏன் இந்த சீசனில் கேரல்ஸ் போகிறோம்? கேரல்னா என்ன, எப்படி இந்த பழக்கம் வந்தது,
நம்ம எப்படி செய்யணும் இதை தெரிஞ்சுக்கணும். கேரல் என்ற சொல் பொதுவாக கரோலின் என்ற ஒரு சொல்லிலிருந்து வந்தது என்று ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். இந்த கரோலின் என்று சொல்லுவது பாட்டு அல்ல, டான்ஸ். நம்ம இந்த நாகஸ்வரம் வாசிக்கிறோம் இல்லையா, நாதஸ்வரம் நாகஸ்வரம் பாங்கள. இந்த நாகஸ்வரம் போன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வாசிக்கிற பாடல்களுக்கு வைல்டாக ரொம்ப காட்டுத்தனமாக ஆடுகிற ஒரு டான்ஸுக்கு பேர் தான் கேரலின் என்ற பெயர். இந்த நாதஸ்வரம், அந்த பாட்டில் அவ்வளோ நல்ல நாதம் இருக்கு. இந்த நாதஸ்வரத்தை நாகஸ்வரம் என்று சொல்லுகிறதற்கு காரணம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதிகமாக பாம்பு வணக்கத்திலே நாக வணக்கத்திலே உபயோகப்படுத்தப்பட்டபடியினாலே நாகஸ்வரம் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாதஸ்வரம் என்ற பாடலுக்கு ஆடுகிற ஒரு டான்ஸ் பேர் தான் கேரலின். இது எப்படி பின்னாலே பாட்டாக மாறியது? மிக முக்கியமான ஒரு பயங்கரமான காரியத்தை சொல்ல போகிறேன். ஒருவேளை ஆரம்ப நாட்கள்லே நான் இதை சொல்லும்போது அநேகருக்கு இது புரியாது, ஆனால் இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த பழக்கம் இந்தியாவில் அதிகமாக வந்ததினாலே நான் சொல்லுகிறதை அநேகர் எளிதாக புரிந்து கொள்வீர்கள். அக்டோபர் 31 ஹாலோவீன் நைட் என்று சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கேன், கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஹாலோவீன் நைட்டுங்கிற பெயர் கேள்விப்பட்டிருக்கோங்க, நல்லா கை வைத்து காட்டுங்க. அக்டோபர் 31 ஒரு சிலர் தாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, ஹாலோவீன் நைட் கேள்விப்பட்டதில்லை. நவம்பர் 1 கிறிஸ்தவத்திலே ஒரு முக்கியமான பண்டிகை உண்டு. என்ன பண்டிகை? கல்லறை திருநாள். நவம்பர் 2 நவம்பர் 1 கல்லறை திருநாள் இல்லை, நவம்பர் 1 ஆல் சைன்ஸ் டே. அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சகல பரிசுத்தவான்களின் தினம், ஆல் செயின்ஸ் டே. நவம்பர் 2 சகல ஆத்துமாக்களுடைய தினம். சரி பிரியமானவர்களே, அக்டோபர் 31 இரவு, ஹாலோவீன் நைட், பேய்களின் பண்டிகை என்று சொல்லுவார். ஹாலோவீன் நைட்டுக்கு பேர் தான் பேய்களின் பண்டிகை. ஹாலோவீன் நைட்டுக்கு அடுத்த நாள் 1 காலையிலே All Saints Day. இந்த ஹாலோவீன் என்று சொன்னால் அந்த சொல்லினுடைய பொருள் ஆல் ஹாலோ ஈவன், ALL, ஆல் ஹாலோஸ் ஈவன், குறிச்சுக்கோ, ALL, HALLOWS, ஈவன், EVN, ஆல் ஹாலோஸ் ஈவன், எல்லா பரிசுத்தவான்களுடைய மாலை, அதுதான் ஹாலோவீன். இந்த ஹாலோவீன் நைட் இன்றைக்கு பேய்களுடைய இரவாக கொண்டாடப்படுகிறது. முதல் முறையாக போன ஆண்டு 2009 அக்டோபர் 31 முதல் முறையாக வெள்ளை மாளிகையிலே ஒபாமா தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அங்கே உள்ள ஸ்டாஃபோடு கூட ஹாலோவீன் நைட் கொண்டாடி இருக்கிறார். வெளிநாடுகளிலே இந்த ஹாலோவீன் நைட்டுக்காக உள்ள செலவு, அந்த பிள்ளைங்க காஸ்டியூம் வாங்குறது, சாக்லேட் வாங்குறது, அந்த பிள்ளைகளுக்கு தின்பண்டங்களை, 31 எல்லா பேய்களும் கல்லறையை விட்டு வெளியே வருகின்றன. ஏன் அக்டோபர் 31 பேய்கள் எல்லாம் உலா வருது அப்படின்னா, அன்றைக்கு தான் பேய்கள் பிசாசுடைய சாத்தானுடைய பிறந்த நாள். ஹாலோவீன் நைட் தான் சாத்தானுடைய பிறந்த நாள். அன்றைக்கு எல்லா பேய்களும் கல்லறையை விட்டு வெளியே வரும். 31 பேய்கள் வெளியே வருகின்றன. 1 அந்த ஆவிகளிலே நல்ல ஆவிகளும் உண்டு, அந்த செயின்ஸும் வெளியே வர்றாங்க. அதனால தான் நவம்பர் 1 கல்லறை தினம், பரிசுத்தவான்களுடைய தினம்.
திருப்பி யாரு பரிசுத்தவன் யாரு பாவின்னு தெரியல, என்ன செய்யறது? சரி, நவம்பர் 2 ஆல் சோல்ஸ் டே, எல்லா சோல்ஸும் வெளியே வந்துடும். சரி, அவங்கெல்லாம் வெளியே வந்தா என்ன, ஏன் நம்ம கல்லறைக்கு போகிறோம்? கல்லறையில் போய் அவங்களுக்கு பிரியமான தின்பண்டங்களெல்லாம் கொண்டு போய், அவங்களுக்கு பிரியமான ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் கல்லறையில் வச்சு அவங்கள நினச்சி கொஞ்ச நேரம் அழுதுட்டு ஏன் வீட்டுக்கு வர்றோம்? அந்த கல்லறையெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த கல்லறையில் பூ போட்டு எதுக்காக அவங்கள நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அது எதற்காக செய்தாலும் அதனுடைய காரணம் என்னன்னா, இந்த கல்லறையை விட்டு வெளியே வருகிற ஆவிகள் அன்றைக்கு ஒரு நாள் பிசாசு பெர்மிஷன் கொடுத்துருவான் அவன் பேர்த்டேக்கு, நீங்கள் ஊரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. கல்லறையிலேருந்து வெளியே வருகிற ஆவிகள், ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த அம்மா தன்னுடைய மகனை தேடி, தன் மகளை தேடி, தன் வீட்டை தேடி, பேரனை தேடி, பேத்தியை தேடி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துடக்கூடாதேன்னு பயந்து போய், இல்லை அவங்களுக்கு இஷ்டமான பொருளை சாப்பிட்றதுக்கு வடை சாப்பிட, இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப பொங்கல் பிடிக்கும், பொங்கல் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த செத்துப்பான அம்மா வீட்டுக்கு வந்துடக்கூடாதேன்னு பயந்து கல்லறையை விட்டு வெளியே வந்தவங்களை கல்லறையிலேயே இருத்தி அவங்களுக்கு பிரியமானதெல்லாம் கல்லறையில் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அவங்க அன்னைக்கு அப்படியே திரும்ப கல்லறைக்குள்ளே அனுப்புறதுக்காகத்தான் கல்லறைக்கு போகிறாங்க. இது ஒன்றும் அன்புலாம் கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இதை விமரிசையாக கொண்டாடுகிறது. 31 பேய்கள் இரவு, 1 பரிசுத்தவான்கள், 2 எல்லா ஆத்துமாக்கள் தினம். பிரியமானவர்களே, இந்த பழக்கத்துக்கு காரணம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ட்ரூயிட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு இனம் இருந்தது. ட்ரூயிட்ஸ் என்று சொன்னால் ஞான திருஷ்டிக்காரர்கள், சிஎஸ், இல்லாவிட்டால் சூனியக்காரர்கள், சாஸ்திர, நீங்க எப்படி வேணாலும் எடுக்க. அந்த ட்ரூயிட்ஸ் என்ற சொல்லினுடைய பொருள் சிஎஸ். இவங்க வடக்கு ஐரோப்பிய நாடுகளிலே, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, குறிப்பாக ஸ்காட்லாந்துல அது ரொம்ப அதிகம், இங்கிலாந்துல அது ரொம்ப அதிகம். இந்த ட்ரூயிட்ஸ் வருஷம் முழுவதும் கல்லறைக்குள்ளே இருப்பார், சுடுகாட்டில் இருப்பாங்க. இவங்க எங்கே இருப்பாங்க? இவங்களை பார்க்கக்கூடாது யாரும், இவங்க யாரும் பார்க்க முடியும். இந்த ட்ரூயிட்ஸ் எல்லாரும் சுடுகாட்டில் இல்லைன்னா கல்லறையில் அந்த காலத்தில் பதுங்கி இருப்பாங்க. அவங்க கல்லறையில் இருக்கிற நாட்கள் எல்லாம் அவங்க இப்படி உடுத்திருப்பாங்க. வெளியே வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றாங்க. இவங்க வெளியே வருகிற இரவு தான் 31. இவங்களை எல்லாம் ஞான திருஷ்டிக்காரர்கள், பரிசுத்தவான்கள் என்று நினைத்தார்கள். இவர்களெல்லாம் வருஷம் முழுவதும் செய்கிற பூஜையினாலே, யாகத்தினாலே, இவர்கள் தங்களை வெறுத்து கல்லறைக்குள்ளாக இருந்து செய்கிற தவத்தினாலே தான் அந்த நாடு காக்கப்படுகிறது. இவர்களால தான் தேசத்துக்கு சேமம். இவங்க இப்படி கல்லறைக்குள்ள இருக்கிறபடினால, காட்டுக்குள்ள இருக்கிறபடியினால, இவங்க செய்கிற பலி யாகங்கள் தான் நம்ம நாட்டை காக்கும் என்று சொல்லி இவங்க இந்த மார்கழி மாதம் குளிர் மாதத்துல இவங்களுக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் ஜனங்க கொடுப்பாங்க. இவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. இவர்களுக்கு கொடுக்காவிட்டால் இவங்க நம்மளை சபிச்சிருவாங்கன்னு சொல்லி பயம் வரலாற்றில் இருக்குது. இந்த ட்ரூயிட்ஸ் பலிக்காக ஒரு ராஜாவுடைய மகளை கேட்டா கூட ராஜா தன் மகளை ஒரு கயத்தில் கட்டி தன்னுடைய அரண்மனையிலிருந்து வெளியே தூக்கி எறிந்து விடுவான். ஏனென்றால் ட்ரூயிட்ஸ் கேட்கறத கொடுக்காவிட்டால் ட்ரூயிட்ஸ் சபித்து விட்டு போய் விடுவார்கள். ட்ரீட் ஆர் ட்ரிக், நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணட்டா ட்ரிக் பண்ணுவாங்க. இந்த மார்கழி மாதத்திலே, இந்த பீடை மாதத்திலே இவர்கள் இரவிலே பாடிக்கொண்டே வருவார்கள். இவங்க எந்தெந்த வீட்டிலெல்லாம் பாடிட்டு போறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை அந்த வீட்டில் கொடுத்துருவாங்க. அவங்க திரும்ப வரும்போது அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த 1 மாதம் 45 நாட்கள், 1.5 மாதம், 1.5 மாதத்துக்கு பிறகு அவங்க தங்களுடைய அந்த காட்டுக்குள்ளே இல்லாவிட்டால் அந்த கல்லறைக்குள்ளே திரும்ப போயிடுவாங்க. அவங்கள யாரும் பார்க்க முடியாது.
நான் சிறு பையனாக இருக்கும்போது எங்க ஊர்ல ராப்பாடி என்று வருவார். அவங்க ராத்திரி தான் பாடுவாங்க, பகல பாட மாட்டாங்க. தீச்சட்டிக்காரன் மணிக்காரன் என்று சொல்லுவார், மணியக்காரன் என்று சொல்லுவார். ராத்திரி பாடிக்கொண்டே வருவார். எனக்கெல்லாம் அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க வீட்டில் நாங்கள் கிறிஸ்தவங்க தான், எங்கள் வீட்டில் சொல்லையே பார்க்கக்கூடாது, அவனை யாருமே பார்க்கக்கூடாது. பார்க்காதனால எங்களுக்கு அவனை பற்றி நிறைய கற்பனைலாம் உண்டு. அவன் நிர்மாணமாக இருப்பான், கையில் சாட்டை வச்சுருப்பான். நான் ஒரு முறை ரெண்டு முறை நான் மெதுவாக பார்த்துருக்கேன். சாட்டை வச்சுட்டு தண்ணியை அடிச்சுக்குவான், தலையில் ஒரு நெருப்பு சட்டி வச்சுருப்பான், அதுலேருந்து புகை வந்துட்டுருக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த நெருப்பு எப்படி தலையை சுடாதோ தெரியாது, உள்ள என்ன பாட்டம் வச்சுருந்தானோ, நெருப்பு சட்டி வச்சுருப்பான் தலையில். அவன் இப்படி ஏதாவது ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லிக்கிட்டே போவோம், ஒவ்வொரு வீட்டை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே போவோம். அவன் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே, நம்ம வீட்டை கிராஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீடு நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்குறேன், உடனே உடனே அரிசி பருப்பு சிலர் காசு. கிறிஸ்தவ வீடுகள் கூட மணி சட்டிக்காரன் வந்துட்டான் அப்படின்னா உடனே அவங்களால ஏன்ற அளவு வீட்டுக்கு வெளியே எல்லாம் வச்சுருவாங்க. கொஞ்சம் பருப்பு வச்சுருவாங்க, அரிசி வச்சுருவாங்க, சிலர் காசு வச்சுருவாங்க, சிலர் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருவாங்க, அவங்க அவங்களுக்கு முடிஞ்சதை வச்சுருவாங்க. அவன் அந்த வீட்டில் அந்த பொருளை எடுக்கும்போது அந்த வீட்டை பிளஸ் பண்ணுவான், நீ நல்லா இருப்பான், உன் பிள்ளை நல்லா இருப்பான், உன் பிள்ளை எப்படி படிப்பான், உன் பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்கும், உன் பிள்ளை ஊழியக்காரனாவான், உன் பிள்ளைக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும், உனக்கு குழந்தை பிறக்க போகுது, இப்படி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவான். உன் வீட்டில் அவன் நாலாவது பிள்ளை இப்படி இருக்க போது, நாலாவது பிள்ளை இந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்படுது, அவன் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், ஏதாவது ஒன்று ஒவ்வொரு வீட்லையும் சொல்லிட்டு போவான். எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கும் பயம், நாங்கள் கிறிஸ்தவங்க வைக்கலன்னா அவன் சபிப்பானான்னு பயம், வச்சா ஆண்டவர் திட்டுவாரோன்னு பயம், வைக்கலன்னா பிசி அவன் திட்டுவானோன்னு பயம். ஐயோ மணிச்சட்டிக்காரமாரான்னா ஒரே பயமாக இருக்கு. பிரியமானவர்களே, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அவன் அந்த வீட்டை ப்ளஸ் பண்ணிட்டு போவான், வைக்காத வீட்டில் சாபம் சொல்லிட்டு போவான். அவன் என்ன யார் வீட்டில் வைக்கல, அந்த வீட்டில் அந்த வருஷத்தில் சாவு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த ஹாலோவீன் நைட்டில் இருந்து தான், அந்த பண்டிகை கொண்டாட்டத்திலிருந்து தான் இந்த கேரல் கவுன்ஸ் வந்திருக்கு. நான் இப்போ சொல்கிறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், பெரிய அத்திச்சாதீன சபைகளிலே முதல் கேரல் சர்வீஸ் நவம்பர் 1 தான் வைப்பார். அங்க கெட்டிட்டுல நவம்பர் 1 கேரல் வச்ச பிறகுதான் மற்ற சபைகள்ல கேரல் வைக்கலாம், அதுக்கு முன்னால கேரல் வைக்கக்கூடாது. எந்த ஒரு இடத்துலயும் அக்டோபர் 31 முன்னால கேரல் இருக்கவே இருக்கு. என்ன சாஸ்திரம், அக்டோபர் 31 பேகலின் தினம், நவம்பர் 1 ட்ரூயிட்ஸ் எல்லாம் வெளியே வர்றாங்க, நவம்பர் 1 தான் முதல் கேரல் வைக்கணும், அதுக்கு முன்னால் ஏன் கேரல் வைக்கக்கூடாது, ஒரு கேள்வி நமக்கு வரத்தானே செய்யுது. ஏன் விசுவாசிகள் வீட்டில் போய் பாட்டு பாடுறோம், ஏன் அந்த ஹவுஸ் விசிட்டிங் நைட்டில் தான் பண்ணணுமா, நம்ம பாட்டு பாடி என்ன செய்கிறோம், அந்த வீட்டில் நமக்கு கிஃப்ட் கொடுத்த உடனே அந்த வீட்டை மனதார வாழ்த்திட்டு போகிறோம். நீங்கள் எப்படியோ தெரியலைங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் வாலிபர்களாக இருக்கும்போது இந்த அனுபவம்லாம் வரும்னால கேரல் டம்ஸ்லாம் எடுத்துருக்குறோம். போய் ஒரு வீட்டில் 3 பாட்டு பாடி அங்கே ஒன்று கொடுக்கலன்னா அந்த லீடரை பார்த்து கேட்போம், ஏன் இந்த வீட்டுக்கு ஒன்று தண்ணி கூட கொடுக்கல, தொண்டைகளையோடு 4 பாட்டு பாடணும், சரியான சாவுக்கு ராக்கிங்க, இந்த வீட்டுக்கு எங்களை கூட்டு போனீங்க. அந்த வீட்டில் கொடுக்க மாட்டான்னு தெரி கொடுக்க மாட்டான், அவன் இந்த வீட்டில் போனால் ஒன்றும் தரமாட்டான், தண்ணி கூட கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சால் உள்ளே போனோடனே அந்த லீடர் லேசாக இடிப்போம், ஒரே ஒரு பல்லவி போட்டுங்க போதும், யாராவது சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அந்த வீட்டில் பிரியாணி போட்டால் 4 பாட்டு, 5 பாட்டு, 2 பேர் ஜெபம், ஆசீர்வாதம், ட்ரீட் ஆர் ட்ரிக். பிரியாணி போட்டால் அது கூட பாடுவோம், பரோட்டா போட்டால் அதுக்கு தக்க, சுக்கு காப்பி கொடுத்தா அதுக்கு தக்க, காணிக்க கொடுத்தா அதுக்கு தக்க, ஒன்றுமே கொடுக்கலன்னா சும்மாவை தொண்டு தண்ணி அவன் வீட்டில் போய் நம்ம கத்திட்டு வர முடியும். பிரியமானவர்களே, எல்லாரும் அப்படி செய்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த பணத்தை சேகரித்து
எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு உபயோகிக்கிறார். ஆனால் இதனுடைய பின்னணி இந்த மாரிகாலத்தில் உள்ள பஜனை. மாரிகாலம் இந்து மதத்தில் பஜனை மாதம். எல்லா சங்கீத சபைகளிலேயும் இந்த மாதம் முழுவதும் ப்ரோக்ராம் இருக்கும். இரவிலே பாடுவார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இதை நீங்கள் செய்யலாமா செய்ய வேண்டாமா என்பது அல்ல, இந்த ஃபேக்ட் உங்க முன்னால நான் பிரசன்ட் பண்றேன். எப்படி இந்த கேரல் ரவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிந்திங்க. ஏன் நைட்ல போறோம்? ஏன் நைட்ல போய் நம்ம பணம் கலெக்ட் பண்றோம்? ஏன் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறோம்? ஒருவேளை நம்மளே நல்லவர்கள் அநேகருங்க இருக்கிறீர்கள், அவங்க கொடுக்கலன்னா திட்ட மாட்டோம், ஆனா கொடுத்தா கண்டிப்பா சந்தோஷப்படும். போன வருஷம் இவங்க கூப்பிட்டு நல்லா செய்தாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க வீட்டுக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பிடுவோம், நாங்கள் இத்தனை தேதி வாரோம். ஏன் நமக்கு அந்த பழக்கம் வந்தது? இதை நாம் எப்படி செய்யலாம்? இல்லை செய்யாம விடலாமா? பிரியமானவர்களே, அவங்களுடைய சிம்பலே இந்த ஹாலோவின் நைட்டில் இந்த பூசணிக்காய் எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி பேய் மாதிரி இந்த பூசணிக்காய் உடைக்கிறது தான் இந்த ஹாலோவின் நைட்டுடைய ஸ்பெஷல் காரியம். நம்முடைய சில வழிபாட்டில் பார்க்குறோம் இல்லை, இந்து வழிபாடுகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாங்க. இவர்களெல்லாம் சிந்திக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் இந்த கேள்விகள் எழாமல் போவதில்லை. இந்த பண்டிகையை ஒட்டி நம்ம அடிக்கடியாக உபயோகிக்கிற ஒரு வார்த்தை உங்கள் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சாட்டனேலியா அப்படின்னா. கிறிஸ்மஸ் விஷ்ல சாட்டனேலியாம், சாட்டன்னா பிசாஸ் அல்ல, குரு கிரகம், சனி கிரகம், சாட்டனேலியா என்று சொல்லுகிறது. டிசம்பர் 25 கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை, இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இருந்த ஒரு இரவின் பண்டிகை டிசம்பர் 24. அந்த பண்டிகை தான் இன்றைக்கும் சாட்டனேலியா என்று அழைக்கப்படுது. இதே இந்த டிசம்பர் 25 பண்டிகைக்கு யூல் டே என்று சொல்லுவார். யூல் டே என்று சொன்னால் பிரியமானவர்களே, யூல் என்றால் சைல்ட், குழந்தை. யூல் டே என்று சொன்னால் குழந்தை தினம். அப்போ இயேசு பிறந்ததுக்கு யூல் டேன்னு சொல்லலாம் இல்லையா? இயேசு பிறந்ததுக்கு யூல் டேன்னு சொல்லலாம். ஆனால் இயேசு பிறப்பதற்கு பல 100 முன்பாகவே வரலாற்றிலே யூல் டே கொண்டாடப்பட்டிருக்கு. அப்போ எந்த குழந்தை பிறந்ததை இவர்கள் கொண்டாடினார்கள்? இயேசு பிறப்பதற்கு பல 100 முன்பாகவே யூல் டே கொண்டாடி இருக்கிறார்களே, எந்த குழந்தை பிறப்பதற்கு இதை கொண்டாடினார்கள்? பிரியமானவர்களே, சரியாக டிசம்பர் மாதம் 25 சரியாக டிசம்பர் மாதம் 25 சூரியன் பிறந்த நாளை, சூரியன் பாலகனாய் முதல் நாள் பிறக்கிறார். இந்த சூரியன் பிறந்த நாளை தான் அவ்வளவு மகிழ்ச்சியாக குழந்தை தினம் என்று பாபிலோனிலே இயேசு பிறப்பதற்கு பல 100 முன்பாக டிசம்பர் 25 கொண்டாடி இருக்கிறார். இயேசு இந்த பூமியிலே பிறந்தார், அதுக்கு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை, வரலாற்று உண்மை. எந்த வரலாற்று ஆசிரியனும் அதை மறுக்கவில்லை, அதில் ஒரு கேள்வி கூட எழுப்பவில்லை. நம்ம அந்த நாளை நினைவு கூர்ந்துதான் இயேசு பிறந்ததை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று இல்லை. இயேசு பிறந்தது வரலாற்று உண்மை. இயேசு பிறந்த காலம் நமக்கு தெரியும், அகஸ்து ராயன் அரசாண்ட நாட்கள். பிரியமானவர்களே, ஏரோது ராஜா கார்பந்து தேசத்துக்கு அதிபதியாயிருந்த நாட்கள். பிரியமானவர்களே, ஏரோது ராஜா வாழ்ந்த நாட்கள், இயேசு பிறந்த காலம் நமக்கு தெரியும். இயேசு பிறந்த நாள் மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த நாள். அந்த நாள் நிச்சயமாய் குளிர்காலம் அல்ல, டிசம்பர் 25 அல்ல. டிசம்பர் 25 பெத்லகேம் 2500 அடி உயரத்தில் இருக்கிறது.
அங்கே மேய்ப்பர்கள் மந்தையை வயல்வெளியிலே காக்க மாட்டார். ஏன் அந்த நாள் குறிக்கப்பட்டது? அது சூரிய பகவானுடைய பிறந்த நாள். அந்த நாளை எப்படி கொண்டாடினார்கள்? டிசம்பர் 24 இரவின் பண்டிகையாக கொண்டாடினார்கள். பிரியமானவர்களே, சூரிய பகவான் இல்லாததினாலே மரத்தை வெட்டி கொண்டு வந்து, எவர் கிரீன் ட்ரீயை வெட்டி கொண்டு வந்து, அதில் உயிர் இருக்கிறது என்று நம்பி அதை வணங்கினார். மார்கழி மாதத்தில் பீடை அகற்றும்படி வீட்டுக்கு முன்பாக நட்சத்திரத்தை கட்டி தொங்க விட்டார். அதற்காக ஞானிகளை வலுக்கட்டாயமாக தொழுவத்துக்கு கொண்டு வந்து ஒரு கட்டுக்கதையை கொடுத்தார். ஞானிகள் தொழுவத்துக்கு வரவில்லை. பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே கேரல்ஸ் வைக்க வேண்டும், கேரல் ரவுண்ட்ஸ் வேண்டும் என்பதனாலே வேதத்தில் இல்லாத ஒன்று தேவ தூதர்கள் பாடினார்கள் என்று நம்மை நம்ப பண்ணினார்கள். இந்த கட்டுக்கதைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். வருகையை பற்றி பேசுகிற ஒரு பிரசங்கர் சபைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவர் வர்றாருன்னு சொல்லி அந்த சபையினுடைய போதகர் அந்த ஸ்பெஷல் மீட்டிங்காக ஓடி ஆடி ஹேண்ட்பில்ஸ்லாம் கொடுத்து, இன்விடேஷன் கொடுத்து, வால் போஸ் போட்டு ஒரே அலைச்சல். அவர் பிரசங்கர் பயங்கர, ஐ மீன் அந்த பாஸ்டர், லோக்கல் பாஸ்டர் பயங்கர டயர்டாயிட்டார். பிரசங்கர் வந்தார், வருகை பற்றிய பிரசங்கம். பிரசங்கத்தில் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் எத்தனை பேர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கீங்க, கை வைத்துங்கன்னு? ஒருத்தர் கை வைத்து. சரி, நான் வருகைக்கு ஆயத்தம் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் கை வைத்துங்க அப்படின்னா, அதுக்கும் ஒருத்தரும் கை வைத்தலை. இவர் கோபம் வந்துச்சு, ஆனால் வருகைக்கு போகிறோம்னாலும் கை வைத்த மாட்டேங்கிறீங்க, வருகைக்கு எத்தனை பேர் ஆயத்தம்னாலும் கை வைத்த மாட்டேங்கிறீங்க, என்ன சபை இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் கேட்குறேன் தெளிவாக, நான் வருகைக்கு போக மாட்டேன், நான் வருகைக்கு ஆயத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் எழுப்புங்க பார்க்கலாம் அப்படின்னா, அப்பவுமே யாரும் எழுப்பு. உடனே கோபமாக ஒரு அதட்டு அதட்டி, வருகைக்கு போக மாட்டோங்கிறவங்கெல்லாம் எழுப்புங்க அப்படின்னு. பாஸ்டர் கூட்டத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தின களைப்பில் கொஞ்சம் பின்னால் தூங்கிட்டார். தூக்கத்தில் இருக்கிற எழுப்புங்கன்னு ஒரு கத்தினார்ல, அது மாத்திர காதில் இருந்துச்சு பட்டுன்னு எழுப்பிட்டார். உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. பிரசங்கியாருக்கு பின்னால் என்ன நடக்குன்னு தெரியாது, ஏண்டா சிரிக்காங்கன்னு தெரியல. எல்லாம் பின்னால் பார்த்து ஒவ்வொன்று சிரிக்கிறாங்க. அவர் எழும்புனார், இப்படியே கம்பு மாதிரி நிற்கிறார். உடனே அந்த பிரசங்கர் மெதுவாக திரும்பி பாஸ்டர்கிட்ட சொன்னாரா, பாஸ்டர் என்ன பாஸ்டர், வருகைக்கு ஆயத்தமாக இருக்கா, ஆயத்தமாக இல்லாதவங்கன்னா எழும்புங்கன்னா நீங்கள் எழும்பிட்டீங்களே பாஸ்டர்னு. அந்த பாஸ்டர் பயங்கரமானார், சொன்னாரா, நான் எழும்பலைன்னா நீங்கள் தனியாக நிற்கணுமே. குட்டி கதைகள்லாம் நீங்கள் வேணா உபயோகிச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று பார்த்தோம். என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று பார்த்தோம். இயேசு பூமியிலே பிறந்ததினாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இயேசு பூமியிலே பிறந்ததினாலே பூமியில என்ன சமாதானம்? இயேசு பூமியிலே பிறந்ததினாலே மனுஷர் மேல் என்ன பிரியம்? பூமியிலே என்ன சமாதானம் வந்தது? மனுஷர் மேல் என்ன பிரியம் உண்டாங்க? உங்கள் குறிப்பேட்டில் இல்லைன்னா உங்கள் பைபிள்லேயே மார்ஜினில் குறித்து கொள்ளுங்க. அங்கே ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு பிழை இருக்குது, அதனால தான் இந்த வசனம் நமக்கு சரியாக புரியலை. சிலவில் புரியட்டாலும் தைரியமாக நம்மளே சொந்த விளக்கம் கொடுத்து பேசியிருக்கோம். அந்த வசனத்தினுடைய பொருள், உன்னதத்திலே இருக்கிற உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இயேசு பூமியிலே பிறந்ததினாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். தேவனுக்கு பிரியமான மனுஷருக்கு பூமியிலே சமாதானமும். தேவனுக்கு பிரியமான மனுஷருக்கு பூமியிலே சமாதானமும் உண்டாகதாக. இயேசு பூமியிலே பிறந்ததினாலே எல்லாருக்கும் சமாதானம் இல்லை, பூமியிலே சமாதானம் இல்லை. இந்த பூமியிலே, இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே, ஆதாம் முதற்கொண்டு சபிக்கப்பட்டிருக்கிற பூமியிலே தேவனுக்கு பிரியமான
மனுஷருக்கு சமாதானம். சில மொழிபெயர்ப்புகளிலேயும் ஆம்பிளிஃபைட் பைபிளையும் இது தெளிவாக இருப்பதை நீங்கள் காணலாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், தேவனுக்கு அவருக்கு பிரியமான மனுஷருக்கு பூமியிலே சமாதானம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் நம்ம மரித்தாதான் சமாதானம், நாம் மரிக்கும்போது தான் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். நமக்கு பூமியிலே சமாதானம் கிடையாது. மனுஷ சமாதானத்தின் வழியை அறியவில்லை, அவர்களுக்கோ சமாதானம் இல்லை. அவர்கள் சமாதானத்தின் வழியை அறியாது இருக்கிறார்கள். இயேசு பூமியிலே பிறந்ததினாலே தேவனுக்கு பிரியமான மனுஷருக்கு பூமியிலே சமாதானம். இப்போ அந்த வசனத்தில் இந்த ரெண்டு பகுதி மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். கூடுமானா இந்த வருஷம் ஆராதனையில் பேசுங்க. இயேசு பூமிக்கு வந்ததினாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு பூமியிலே சமாதானம் உண்டாயிருக்கிறது. இதான் அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி. நேற்றைய தினத்தில் பாபரி மசீத் இடிப்பு நாள், டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள், இதோட கூட சேர்ந்து இன்றைக்குள்ள கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு சிலருக்கு தெரியலாம் நேற்று ரொம்ப முக்கியமான நாள். பொதுவான கிறிஸ்தவ உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா நேற்று என்ன முக்கியமான நாள் யாருக்கா தெரியுமா? சரி, பொதுவாக சில நல்ல பாரம்பரிய மிக்க குடும்பங்களில் டிசம்பர் 6ஆம் தேதி தான் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க. சில வீடுகளில் டிசம்பர் 6ஆம் தேதி ஸ்டார் கட்ட தொடங்கி ஜனவரி 6ஆம் தேதி ஸ்டார் அவுப்பாங்க. ஜனவரி 6ஆம் தேதி தான் ஞானிகள் வீட்டுக்கு வந்தாங்க. அன்றைக்கு ராத்திரி பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க எகிப்துக்கு அப்படின்னு. அதனால் ஜனவரி 6 வரைக்கும் சில வீட்டில் ஸ்டார் போட்டிருப்பாங்க. சிலர் கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் அவசரமாக ஒரு மரம் வாங்கி நமக்கு ஏதாவது பிசாசு பேய் பிடிச்சிடக்கூடாது, இல்லை பிள்ளைங்க தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சவுக்கு மரம் வாங்கி கட்டி வைப்போம். இன்னும் சிலருக்கு ஒரு நம்பிக்கை, மற்றவங்க வீட்டு மரத்தை திருடி வச்சா இன்னும் நல்லதுன்னு சொல்லி திருடி கூட வைப்பாங்க. ஏன்னா அந்த பண்டிகை ஒரு பெய்த்தனத்துக்கு அடுத்த பண்டிகை, அதனால் இதை திருடி வச்சா அந்த மரம் நல்லது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி, ஏன்னா காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு திருடி வைப்பாங்க. இல்லை மற்றவங்க தோட்டத்தில் போய் வெட்டிட்டு வருவாங்க. பிரியமானவர்களே, ஒரு கேளிக்கையான படத்தில் கூட அப்படி தான், அந்த மரத்தை பெரிய மரத்தை கடையிலேருந்து திருடிட்டு போயிடுவாங்க. திருடிட்டு போய் வீட்டில் வைப்போம். இது வரைக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு செஞ்சிடாதீங்க, திருடிட்டு போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் திருடிடுறோம், நம்ம செய்ய மாட்டோம் ஊழியக்காரர். நேற்று டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸை பற்றி காட்டியிருப்பாங்க. நேற்று குறிப்பாக யாராவது சாண்டா கிளாஸை பற்றி டிவியில் பார்த்தீங்களா? நேற்றையிலன்னா சாண்டா கிளாஸ் வருவாங்க. நம்ம என்னைக்கு வேணாலும் வச்சுக்குவோம், தப்பு இல்லை. ஆனால் சரியானபடி நேற்று இருந்தால் இந்த சாண்டா கிளாஸ் வருவாங்க. இப்போ ஸ்டாரை பற்றி சொன்னோம், அப்புறம் ட்ரீயை பற்றி சொன்னோம், கேரல் ரவுண்ட்ஸை பற்றி சொன்னோம். இந்த சாண்டா கிளாஸ் நம்முடைய கிறிஸ்மஸ் இதில் ரொம்ப முக்கியமான தாத்தா. ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி எல்லாருக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கார். எல்லா சபைகளிலேயும் முக்கியமான ஆசனம் சாண்டா கிளாஸுக்கு கொடுக்கணும். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிச் மாடம், the most important niche must be given to Santa Claus. Santa Claus தான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறார். அதனால உங்களுடைய சபையில் சாண்டா கிளாஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த பாபிலோனிய உபதேசம் ரோமன் கத்தோலிக் சபையை விட, சீர்திருத்த சபையை விட பெந்தகோஸ்த சபைகளில் அதிகமாக வரும் என்பது லவோதிக்கியா சபையை குறித்த ஒரு பாடம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எல்லாவற்றையும் விளக்கி சொன்னால் இன்றைக்கு ஸ்டடி முடியாது.
ஒரு நவோதிக்கா சபையை பற்றி எடுக்க வேண்டியதாக. அதே போல பொதுவாக கேத்தலிக் சர்ச்சில் எந்த கேத்தலிக் ஃபாதரும் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுன்னு அதிகமாக பார்க்குறேன். சிஎஸ்எஸ் சபையில் எனக்கு தெரிந்த குருமார் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு வீடு வீடாக போய் நான் பார்க்குறேன். ஆனால் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்ட பெந்தகோஸ்தே பாஸ்டர் மாதிரி நான் பார்த்துருக்கேன். இந்த சாண்டா கிளாஸ் யார்? பிரியமானவர்களே, சாண்டா கிளாஸ் என்று சொல்லுகிறது செயிண்ட் நிக்கலஸ் என்று ஒரு ஃபாதர் இருந்தார். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ரோமன் கத்தோலிக்க கேலண்டர் படி செயிண்ட் நிக்கலஸ் டே. செயிண்ட் நிக்கலஸ் டே, இந்த செயிண்ட் நிக்கலஸ் டேல இருந்து சாண்டா கிளாஸ் வர ஆரம்பிப்பார். இந்த சாண்டா கிளாஸ் நம்ம ரொம்ப ஃபன்னு நினைக்கிறோம். ஜிங்கிள் பெல்ஸ் பாடுறோம், டான்ஸ் எல்லாம் ஆடுறோம். சாண்டா கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாரு. இந்த நாட்கள் நிறைய பிள்ளைகள், குறிப்பாக வறுமையில் இருக்கிற பிள்ளைகள்லாம் சாண்டா கிளாஸுக்கு லெட்டர் எழுதுறாங்க. குறிப்பாக அமெரிக்க நாடுகளிலெல்லாம் சாண்டா கிளாஸுக்கு லெட்டர் கூவி, எனக்கு சாண்டா கிளாஸ் இதை வாங்கித்தா, எனக்கு சாண்டா கிளாஸ் இதை கொடு, எனக்கு சாண்டா கிளாஸ் அதை கொடுன்னு சொல்லி சில நிறுவனங்கள் போட்டி போட்டு தங்களுடைய அட்ரஸை சாண்டா கிளாஸுடைய அட்ரஸ்ன்னு கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸுக்கு எழுதுனா அந்த நிறுவனத்தில் இருந்து இந்த கிறிஸ்மஸ் சீசனில் அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய சில பொருட்களை அந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுக்குறாங்க, குறிப்பாக ஏழை பிள்ளைகளுக்கு. இதில் சில நல்ல காரியங்களை செய்கிறார். ஒரு நம்பிக்கை. இந்த செயிண்ட் நிக்கலஸ் ஏழை ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்தார். அந்த பழக்கம் அப்படியே அவர் மறித்த பிறகும் அது அப்படியே தொடர்ந்து அந்த கேத்தலிக் ஃபாதர்ஸ் செய்தார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. இதை குறித்து சில பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தார். இந்த சாண்டா கிளாஸ் நம்முடைய நாட்டில் இது வெறும் கொண்டாட்டமாக போயிடுச்சு. மேலே நாடுகளில் அந்த பிள்ளைகளை ஒரு பொய்யை நம்ப பண்ணுகிறார்கள். விளையாட்டு என்ற எண்ணத்திலே அந்த பிள்ளைகள் சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாரு அப்படின்னு நம்புகிறாங்க. அது ஒரு பெரிய தவறு. நம்முடைய பிள்ளைகள் பொய்யை நம்புகிறார்கள். ரெண்டாவது, இந்த சாண்டா கிளாஸ் அநேகருடைய வாழ்க்கையில் ஹீ ரீப்ளேசஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்மஸ் என்றாலே அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவின் பிறப்பை விட பிள்ளைகளுக்கு சந்தோஷம் சாண்டா கிளாஸ். பிள்ளைகளுக்கு ஒரு இயேசு பிறந்த மாதிரி ஒரு பொம்மை, ஒரு சாண்டா கிளாஸ் பொம்மை. இயேசு பிறந்த பொம்மையை எந்த சின்ன பிள்ளையும் விரும்பி வாங்க, ஆனால் சாண்டா கிளாஸ் பொம்மையை பிள்ளைகள் விரும்பி வாங்கும். ரெண்டுமே பொம்மை, ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் உங்களுடைய சிந்தனைக்காக சொல்லுகிறேன், இயேசு பிறந்த மாதிரி ஒரு குழந்தை, அந்த தொழுவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை, சாண்டா கிளாஸ் மாதிரி ஒரு பொம்மை. இந்த ரெண்டு பொம்மையில் சிறு பிள்ளைகள் தங்களை அறியாமலேயே தே ப்ரிஃபர் சாண்டா கிளாஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு அநேக இடங்களிலே கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே அந்த சாண்டா கிளாஸ். இந்த சாண்டா கிளாஸ் நடனத்தின் மூலமாக அநேக கிறிஸ்மஸ் கொண்டாடுற இடங்கள்ல இந்த சாண்டா கிளாஸ், ஒரு ஆணோ பெண்ணோ சாண்டா கிளாஸ் வேடம் போட்டிருப்பாங்க. எல்லாம் அந்த ஜிங்கிள் பெல்ஸ் பாடி அந்த ஜிங்கிள் பெல்ஸ்ல பரிசுத்தமான வார்த்தை ஒன்றும் கிடையாது. சாண்டா கிளாஸ் வருகிறார், சாண்டா கிளாஸ் வருகிறார் தான் அந்த ஜிங்கிள் பெல்ஸ். அவர் ஒரு ஸ்லெட்ஜில் வர்றார், எல்லாம் சந்தோஷமா அவர் பெல் அடிச்சுட்டு வர்றார். ஜிங்கிள் பெல்ஸ் ஆல் த வே அவர் பெல் அடிச்சுட்டே வர்றாரு சாண்டா கிளாஸ். அந்த பாட்டில் அவெல்லாம் சேர்ந்து அதை நடத்துறவங்க பாடிட்டே இருக்கும்போது நீ அங்க போய் உட்கார்ந்துருந்தா கூட உங்களை கையை பிடிச்சி இழுத்து உள்ள வந்து டான்ஸ் ஆடுன்னு. அங்க ஆண் பெண்ணெல்லாம் சாண்டா கிளாஸ் டான்ஸ்ல பார்க்கவே மாட்டாங்க. அப்புறம் உள்ள போனா நம்மளும் ஜிங்கிள் பெல்ஸுக்கு ஆட வேண்டிய அந்த சாண்டா கிளாஸ் அது ஆணோ பெண்ணோ நம்ம கையும் பிடிச்சிட்டு ஆடுவாங்க. சிலருக்குலாம் சாண்டா கிளாஸோட ஒரு ரவுண்ட் ஆடிடணும்னு ஆசையா இருக்கும். ஸோ இந்த சாண்டா கிளாஸ் பரிசுத்துக்கு ஏதுவில்லாத ஒரு களியாட்டுக்கு இடம் அளிக்கு. இந்த சாண்டா கிளாஸ் ஒரு பொய்யை நம்ப பண்ணுகிறது. ரெண்டாவது, இந்த சாண்டா கிளாஸ் ரீப்ளேசஸ் கிரைஸ்ட்.
மூன்றாவது இந்த சாண்டா கிளாஸ் பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத ஒரு களியாட்டத்தை உண்டாக்குகிறது. அது எந்த பக்தியும் யாருக்கும் விருத்தி அடைய போகிறது இல்லை, அது எந்த மெசேஜும் கிடையாது. சாண்டா கிளாஸ் இல்லாமல் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இன்றைக்கு சென்னையிலே அந்த வழக்கம் வந்துட்டு. நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எங்கள் ஊர்லலாம் சாண்டா கிளாஸ் கிடையாது. இன்றைக்கு சென்னையிலேயே அந்த பழக்கம் மேலை நாடுகளை போல வர ஆரம்பித்து விட்டு, எந்த துணி கடைக்கு போனாலும் அந்த கிறிஸ்மஸ் ஜாய் வரணும்னு சொன்னால் சாண்டா கிளாஸ் பொம்மை இருக்கும், இல்லைன்னா அங்கே யாராவது ஒரு கேரக்டர் பாய் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வர்றவங்களுக்கெல்லாம் கை கொடுப்போம். நமக்கெல்லாம் உள்ளே போகும்போதே துணி கடைக்கு போகும்போது சாண்டா கிளாஸ்ட்டை விஷ் பண்ணிட்டு போனால் ஒரு சந்தோஷம். இந்த சாண்டா கிளாஸ் இன்றைக்கு கிறிஸ்மஸில் ஹி டேக்ஸ் த இம்பார்ட்டண்ட் பிளேஸ். அதனால தான் அந்த ஆர்ச் பிஷப் எழுதியிருக்கிறாரு, சாண்டா கிளாஸுக்கு முக்கியமான இடத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா சாண்டா கிளாஸ் பிரிங்ஸ் ஜாய் டு த சர்ச். அப்போ என்ன ஆயிடுச்சு, கிரைஸ்ட் இஸ் நாட் பிரிங்கிங் ஜாய் டு த சர்ச். இப்போ கிறிஸ்மஸை ஒரு சோசியல் ஃபெஸ்டிவலாக மாற்ற வேண்டும், இது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலாக இருக்கக்கூடாது. இதை ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலாக ஆக்கிட்டோம்னு சொன்னால் ஏசு ஏன் பிறந்தார், நம்ம எல்லாரும் கண்டிப்பாக சொல்லணும் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். இதை சொல்லாமல் நம்ம ஏசு பிறப்பே சொல்ல முடியாது. அப்போ அங்கே பாவிகள் வருது. இயேசு பிறப்பை பற்றி சொல்லும்போது நம்ம பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கே சிலர்லாம் ரொம்ப வைராக்கியமாக பேசி ஜனங்களெல்லாம் அழ வச்சிருவீங்க. அதனால என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு டோன்ட் ப்ரீச் அபவுட் ஜீசஸ், துணிஞ்சு சொல்கிறாங்க, டோன்ட் ப்ரீச் ஸ்கிரிப்சர்ஸ், இட் இஸ் அ ஜாயஸ் அக்கேஷன். நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், நல்லா உடுத்தலாம், நல்லா வீட்டில் ஸ்டார் போடலாம், டெக்கரேட் பண்ணலாம், அப்புறம் நம்ம ஒருத்தர் ஒருத்தரை க்ரீட் பண்ணலாம், டான்ஸுக்கு போகலாம், புது ட்ரெஸ் போடலாம், நல்லா சாப்பிடலாம், வில் பி ஹாப்பி. இதில் ஒரு சர்வீஸ் வச்சுட்டு இப்போ இருக்கிற நிலையிலேயே கிறிஸ்மஸ் அன்னைக்கு 3 மணி நேரம் சர்வீஸ் வச்சா யாரும் கேட்க மாட்டாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஷார்ட்டாக இருக்கணும், சர்வீஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகணும், கறி செய்யணும், கேக் சாப்பிடணும், முடிஞ்ச அன்னைக்கு ஒரு நாளாவது பிராண்டி இதெல்லாம் குடிக்கணும், ஒயின் குடிக்கணும், அப்போ தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். கிறிஸ்மஸ்னால் ஒயின், அன்னைக்கு கூட ஒயின் குடிக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது, அவர் எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுறது? கொண்டாடினா ஒழுங்காக கொண்டாடிடணும், வெறும் ஸ்டாரை போட்டுட்டு அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வச்சுட்டு விட்டுறக்கூடாது. வரவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒயின் கொடுங்க, ஏன்னா அப்போனா கிறிஸ்மஸ் பார்ட்டி, கிறிஸ்மஸ் பார்ட்டி மாதிரி இருக்கும். நம்ம என்ன அந்த காலத்து 10-ஆம் பசலி மாதிரியாக இருக்கிறது, கொஞ்சம் மாடர்னாக இருக்க வேண்டாமா? இல்லைன்னா நம்மளை மற்றவங்க தப்பாக நினைப்பாங்கள்ல, ஏன்னா நம்ம செய்கிற அநேக காரியங்கள் மற்றவங்க தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு தானே செய்கிறோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களுடைய பிரதர்ன்லாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன கிளாஸில் பிராண்டி கொடுப்பாங்க. நாங்கள் அந்த கிறிஸ்மஸ்னால் கண்டிப்பாக குடிக்கணுமோன்னு சொல்லி அந்த சின்ன கிளாஸ் தான் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு குடிச்சிருக்கேன். அதான் தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. நம்ம ஸ்டார் வைக்கலை, அப்புறம் மரம் வைக்கலை, அப்புறம் பிராண்டி குடிக்கலை, புது ட்ரெஸ் போடலை அப்படின்னா இயேசு பிறந்ததில் நமக்கு சந்தோஷமே இல்லைன்னு ஆகிடும். கொண்டாடணும்னா என்ன செஞ்சிடணும், சரியாக கொண்டாடிடணும். அதனால தான் இவ்வேதம் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் பரிசுத்தமாயிருங்க, நீதியை செய்கிறவர்கள் நீதியை செய்யுங்கள், அசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமாயிருங்க. எதை செஞ்சாலும் தாவீது ராஜாவை பற்றி இருக்கு, எதை செஞ்சாலும் முழு பலத்தோடு செஞ்சு, துதித்தாலும் முழு பலத்தோடு, அவன் கொடுத்தாலும் முழு பலத்தோடு, கைதட்டினாலும் முழு பலத்தோடு, பாவத்தில் விழுந்தாலும் முழு பலத்தோடு, தாவீது எதை செய்தாலும் முழு பலத்தோடு செய்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த கொண்டாட்டங்கள் தேவையா தேவையில்லையா? சங்கீதம் 34 இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நம்ம கொண்டாடணும் பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இன்றைக்கு ட்ரீ வைக்கிறது ஒரு பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலாக இருக்குமானால் கொண்டாடுங்க. ஸ்டார் போடுகிறது ஒரு பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலாக இருக்குமானால் கொண்டாடு.
சாண்டா கிளாஸ் வருகிறதுனால ஜிங்கிள் பெல்ஸ் அடிக்கிறதுனால ஒரு பரிசுத்தத்தை நினைவு கூறுதல் இருக்குமானால் கொண்டாடு. கொண்டாடுவது தவறு என்று சொல்லவில்லை, கொண்டாடுவது தவறு என்று சொல்லவில்லை, பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடு. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஆவிகளின் இரவு தொடங்குகிறதிலிருந்து 1ஆம் தேதி ஆல் சேன்ஸ் டேயிலிருந்து 2ஆம் தேதி ஆல் சோல்ஸ் டேயிலிருந்து இந்த நவம்பர்ல இருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் உள்ள இந்த எல்லா கொண்டாட்டங்களும் ஒன்றாகிலும் பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல் கிடையாது. இவைகள் எல்லாம் பேய் வணக்கத்திற்கு உட்பட்டவைகள். இவைகளை கொண்டாடும் போது பேய்கள் மகிழ்கின்றன. இந்த உபதேசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வரும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஷார்ட் சர்வீஸ், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாவத்தை பத்தி பேசாதீங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சந்தோஷப்படுத்துங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்களுக்கு நல்ல இனிப்பு கொடுத்து அனுப்புங்க, அன்னைக்கு ஒரு ஜாயஸ் டே, ஜாலி டே. ஸோ ஜாலி டேன்னு என்ன ஆயிடுது, இட் இஸ் நாட் அ ஹோலி டே. கிறிஸ்துமஸ் இஸ் அ ஜாலி டே. When you understand that Christmas is a jolly day, then you say Christmas is not a holy day. அப்ப நம்முடைய தேவனுடைய பிறப்பு பரிசுத்தத்துக்கு ஏதுவில்லாமல் அது அசுத்தத்துக்கு ஏதுவாக போய்விடுகிறது. பிரியமானவர்களே, அநேக வசனங்கள் உண்டு. ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டேன். 106ஆம் சங்கீதம் 34வது வசனத்திலிருந்து வாசிப்பு. கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் கானியானியரை அழிக்கவில்லை, அந்த பழக்க வழக்கங்களை அழிக்கவில்லை. கர்த்தர், நீ எகிப்திலிருந்து அந்த பழக்கத்தையும் கற்றுக்கொள்ளாதே, கானானியருடைய பழக்கங்களையும் கற்றுக்கொள்ளாதே என்று சொன்னார். கானானியர் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கானானியரை ஏன் அவர் அழிக்கிறார்? கானானியருடைய பழக்க வழக்கங்களினாலே. இது ஒரு ஆழமான செய்தி. மோசே 12 பேரை அனுப்புகிறான். எல்லாரும் அந்த ஊரை சுற்றி பார்க்கிறார்கள். அங்கே இருக்கிற ஏனாக்கியரை பார்க்கிறார்கள், அரணிப்பான பட்டணங்களை பார்க்கிறார்கள், யுத்த சன்னத்து புருஷரை பார்க்கிறார்கள். ஒரு செய்தி கொண்டு வருகிறார்கள். அந்த பட்டணம் அரணிப்பான பட்டணம். அங்கே ராட்சதரை நாங்கள் பார்த்தோம். அவர்களெல்லாம் யுத்த சன்னத்தராகிய புருஷர்கள். அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எங்க பார்வைக்கும் அப்படிதான் இருந்தோம். There was a fact finding team. வந்து ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. அப்போ யோசுவாவும் காலை போய் ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. அவங்களும் அந்த பட்டணத்தை சுற்றி பார்த்தார்கள். அரணிப்பான பட்டணம், அங்கே ஏனாக்கியரை பார்த்தார்கள், ராட்சதர்களை பார்த்தார்கள், யுத்த சன்னத்து புருஷர்களை பார்த்தார்கள். அந்த ஏனாக்கியருக்கு முன்பாக இவர்கள் வெட்டுக்கிளிகள் போலதான். ஆனால் காலேவுக்கு எப்படி இவர்களை மேற்கொள்வோம் என்ற விசுவாசம் வந்தது. காலேவ் அங்கே பார்க்கும் போதெல்லாம் கானானியருடைய விக்கிரகங்களை பார்த்தான், அந்த அருவருப்புகளை பார்த்தான். இப்போ காலேவுக்கு ஒரு வெளிச்சம் வருகிறது, தேவன் அவர்களோடு இல்லை. காலேவுக்கு எப்படி அவர்களை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்தது. God is not with them. எல்லாரும் பார்த்தது அரணிப்பான பட்டணத்தை, ராட்சதர்களை. ஆனால் காலை பார்த்தது தேவன் அவர்களோடு கூட இல்லை. இங்க இவ்வளவு விக்கிரகம் இருக்கு, இவ்வளவு அருவருப்பான காரியம் இருக்கு, தேவன் அவர்களோடு கூட இல்லை. பிரியமானவர்களே, என்ன அருவருப்புகளை தேவன் கண்டாரோ, எந்த அருவருப்புகளை நிமித்தமாய் தேவன் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, அதே அருவருப்புகள் இஸ்ரவேலிலும் காணப்படும் போது தேவன் அவர்களையும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். தேவன் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்ததுக்கு காரணமே
அந்த புறஜாதியாருடைய பழக்க வழக்கங்களை அழிக்கும்படிக்கு அவர்கள் தங்களுக்கு கர்த்தர் சொன்னபடி அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. அதற்கு பதில் என்ன செய்தாங்க? 35 வசனம், ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று. ஜாதிகளுடனே கலந்து அவர்களுடைய கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். சர்வ் பண்ணாங்க, ஒரு வழிபாட்டில் சேர்த்தாங்க. இதுதான் கிறிஸ்மஸ், இதுதான் ஈஸ்டர். ஈஸ்டர்னா ஈஸ்டர் எக்கு கொடுக்கணும். ஈஸ்டர் எக்குக்கும் உயிர் தருதற்கும் என்ன சம்பந்தம்லாம் தெரியாது. பிரியமானவர்களே, ஒரு ஆச்சரியமான முட்டை, அந்த முட்டையை ஒரு ஆச்சரியமான டால்பின் மீன் கரைக்கு தள்ளி கொண்டு வருகிறது. கரை சேர்ந்த அந்த முட்டையை ஒரு ஆச்சரியமான தெய்வீக புறா அடைகாக்கிறது. அந்த புறா அந்த முட்டையை அடைகாக்கும் போது அந்த முட்டைக்குள்ளிருந்து அஸ்டார்டே வருகிறார். அந்த அஸ்டார்டே தான் ஈஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால ஈஸ்டரை கொடுக்கிற பழக்கம் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இருந்தது. இன்றைக்கு நம்மளும் ஈஸ்டர் எக் கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம். அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அதை வழிபாட்டு முறையிலே வைத்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணி ஆயிற்று. எப்படி கண்ணி ஆயிற்று? இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது நம்மை அறியாமலேயே பிசாசு உள்ள வந்துடலாம். ஏனென்றால் நம்மை அறியாமலேயே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு சாங்டிட்டி கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். எல்லா வீடுகளும் என்றல்ல, எனக்கு தெரிந்த சில நல்ல பக்தி உள்ள வீடுகளில் கிறிஸ்மஸ் ட்ரீயை கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு எரிக்க மாட்டாங்க, அதை பத்திரமா கொண்டு போய் தண்ணியில் போட்டுருவாங்க. ஏன்னா அது கிறிஸ்மஸ் ட்ரீ, நம்ம அறியாமல் ஒரு விக்கிரகமாக மாறுகிறது. நம்ம உருவத்தை வணங்க மாட்டோம். கிறிஸ்டியன் ஐடல்ஸ்ன்னு ஒரு மெசேஜ் கொடுத்து கீழே ஒரு சிலுவை கிடந்துச்சுன்னா நம்ம மிதிச்சிட மாட்டோம். இது மரம் தானேன்னு மிதிச்சிட மாட்டோம். நம்ம அறியாமல் அதுக்கு ஒரு சாங்டிட்டி கொடுத்துரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ரோமன் கத்தோலிக் வீட்டில் தான் இயேசு படம் இருந்துச்சு. ஒரு புகழ்பெற்ற எவாஞ்சலிஸ்ட் ஒரு இயேசு படத்தை அட்டைப்படத்தில் போட்டார். அதுலேருந்து இன்னைக்கு நிறைய சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க வீட்டிலலாம் இயேசு படம் வந்துடுச்சு. இன்றைக்கு பெந்தகோஸ்தக்காரங்க வீட்டில் இயேசு படம் இருக்கு. எந்த முகத்தோடு நம்ம விக்கிரகத்தை வணங்கலை சேவிக்கலைன்னு சொல்லுவோம். வேணால் ஒரு வித்தியாசம் இருக்கலாம், ஊதுபத்தி வச்சுருக்க மாட்டீங்க, இல்லை பூ போட்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கு சிலர் ஒரு வீடு புது வீடு போனாலே முதல்ல கொண்டு போய் அந்த படத்தை இயேசு படத்தை வைக்கிறது. நன்மை அறியாமலேயே விக்கிரக ஆராதனை வந்து விடுகிறது. சேவித்தீர்கள்னா நம்ம வணங்கணும் என்றல்ல, அதை நம்முடைய வழிபாட்டு முறையில் கொண்டு வந்த வழிபாட்டு முறை தான் காலிலிருந்து முக்கியப்படுத்துகிறேன். அது நமக்கு கண்ணி ஆயிற்று. அந்த ஒரு மரத்தை அலங்கரிக்கணும். இயேசு பிறந்தார் அப்படிங்கிற கொண்டாட்டத்தில் ரொம்ப முக்கியம் கொடுத்து இன்றைக்கு சில மரங்களெல்லாம் 1000 ரூபாய், 2000 ரூபாய், எனக்கு தெரிந்த ஒருத்தர் 40,000 ரூபாய்க்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருக்காங்க. இன்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் லட்சக்கணக்கான ரூபாய்க்கெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ கிறிஸ்மஸ்னு ஒன்று அந்த ட்ரீக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நமக்குள்ளாக டெவில் டேக்ஸ் எ ஃபுட்ஹோல்ட், பிசாசு கால் பதிக்கிறதுக்கு இடமாகிறது. அது அவர்களுக்கு கண்ணி ஆயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரத்தையும் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். நல்லா சொல்றேன்,
behind every matter there is a spirit. Nalla kavaninga, nalla kavaninga. Behind every matter there is a spirit. Oru naal pastor Simon atta pesikittirumbodhu sonnar, avargalukku nenaivu irukku. Behind every culture there is an evil spirit. Behind every matter there is a spirit. இதை நீங்க விளங்கிக் கொள்வதற்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க துணி கடைக்கு போறீங்க, நிறைய புடவை இருக்கு, குறிப்பா புடவை வச்சுக்கோங்க, எளிதா புரிந்து கொள்ளலாம். நிறைய புடவை இருக்கு, ஏதோ ஒரு புடவை எடுக்க மாட்டேன், எல்லா புடவையும் ஒரே வகையான துணி, ஒரே காட்டன் சாரி, ஒரே ரேட். இப்ப நீங்க ஒரு புடவை எடுப்பதற்கு காரணம் அந்த துணி மாத்திரமல்ல, எல்லாம் ஒரே துணி, விலை மாத்திரமல்ல, எல்லாம் ஒரே விலை. அந்த புடவைக்கு பின்பாக ஒரு ஸ்பிரிட் இருக்கு, நல்லா கவனிங்க. அந்த ஸ்பிரிட் தான் அந்த புடவை உங்களை வாங்க வைக்கும். என்ன ஸ்பிரிட்? இந்த புடவை கட்டினா நான் அழகா இருப்பேன், இந்த புடவை கட்டினா நான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், எல்லாரும் பார்க்கறதுக்கு நான் ஒரு கவர்ச்சியா இருப்பேன். சிலர் நினைக்கிற அந்த புடவை என் உடம்பை நல்லா மறைக்கும், சிலர் நினைக்கிற அந்த புடவை என் உடம்பை எடுத்து காட்டும். அந்த புடவை ஏதோ ஒரு மெசேஜ் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுகிறது, வெறும் அந்த டெக்ஸ்டர் அல்ல, அந்த துணி அல்ல, வெறும் அந்த காஸ்ட் அல்ல, அந்த விலை அல்ல. அந்த புடவை உங்களை ஏதோ ஒரு மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணுது, இது எனக்கு நல்லா இருக்கும். அந்த மெசேஜ் தான் அந்த புடவையை செலக்ட் பண்ண வைக்கும், அந்த மெசேஜ் தான் உங்களுடைய டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இட்ஸ் அ வெரி டீப் பிலாசபிக்கல் ட்ரூத். பிஹைண்ட் எவ்ரி மேட்டர் தேர் இஸ் அ ஸ்பிரிட். ஸ்பிரிட் இஸ் த மெயின் ஃபோர்ஸ் ஃபார் அவர் ஆக்ஷன்ஸ். அதனால்தான் பவுல் எழுது, ஒரு விக்கிரகம் அல்ல, பலியிடுகிறவர்கள் விக்கிரகத்துக்கு பலியிடவில்லை, பலியிடுகிறவர்கள் பேய்களுக்கே பலியிட்டார்கள். அந்த விக்கிரகத்துக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த விக்கிரகம் நமக்கு ஒரு செழிப்பை கொடுக்கும். அந்த விக்கிரகத்துக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிட், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபையில் பேசி சிங்கத்தை வணங்கல, சிங்கத்தின் மேல் வருகிற தேவனை வணங்குகிறார். என்ன ஒரு பாம்பு கொன்று நான் பயப்படுறேன், ஒரு கருடன் வந்து அந்த பாம்பை தூக்கிட்டு போயிடுறான், அந்த கருடனிலே இறைவன் வருகிறான் என்று நம்புகிறேன். அந்த கருடன் மேல ஒரு சக்தி இருக்கு. நான் வணங்குகிறது ஒரு கல்லை அல்ல, கல்லில் இருக்கிற சக்தியை என்று சொல்லுகிறான். தத்துவம்னா ஒரு சரியான தத்துவம், அந்த தத்துவம் ஏற்புடையதல்ல, அதை சொல்லுங்க. நம்ம தெரியாம என்ன கல்லை வணங்குறோம் சொல்லிடுறோம். இப்ப எதற்காக இந்த ட்ரீ வைக்கிறோம்? அதுல ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி? அந்த ட்ரீ வச்சாதான் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி வருது. அந்த ட்ரீ வைக்கலன்னா அந்த மகிழ்ச்சி வரல, கிறிஸ்மஸ் மாதிரியே தெரியல. அப்ப இயேசு பிறந்ததினால் வராத ஒரு மகிழ்ச்சியை அந்த ட்ரீ கொடுக்கு. இட் இஸ் நாட் த ட்ரீ, இட் இஸ் த ஜாய் த ட்ரீ கிவ்ஸ், இட் இஸ் த ஃபெஸ்டிவிட்டி த ட்ரீ கிவ்ஸ். தங்கள் குமாரனை குமாரத்தியோட விக்கிரகங்களை சேவித்தார்கள், சேவிக்கிறனால என்ன ஆயிருது? பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அதைத்தான் பவுல் எழுதுவார், விக்கிரகம் ஒரு விக்கிரகம் அல்ல, அவர்கள் விக்கிரகங்களுக்கு அல்ல, பேய்களுக்கு பலியிட்டார்கள். அந்த ட்ரீ வைக்கிறது ஒரு மரம் அல்ல, அந்த ட்ரீ கம்யூனிகேட் பண்ற ஒரு ஸ்பிரிட். இந்த ட்ரீ நம்முடைய வீட்டுக்கு நல்லதுன்னா எப்ப வேணாலும் நம்ம ட்ரீ வைக்கலாம். எல்லா வீட்லயும் மரம் வைங்க, ஆனால் இந்த மரத்துக்கும் மற்ற மரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த மரம் இந்த பண்டிகை காலத்தில் தான் வைக்கும்,
இந்த மரம் தான் அந்த பண்டிகை சந்தோஷத்தை கொடுக்குது, இந்த பண்டிகை நிறைவை கொடுக்குது. இந்த மரம் இல்லைன்னா துக்கமாயிடும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு வீட்டில் போய் கிறிஸ்மஸ் ட்ரீயை தூக்கி போடுங்க, அந்த காலத்தில் கிதியோன் இவங்கெல்லாம் விக்கிரகங்கள்லாம் உடைச்சாங்க, சார் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தெரியாமல் வச்சுட்டோம், இந்த ட்ரீயை எடுத்து போட்டுருவோம், இதான் நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லுங்க. பிள்ளைங்கள்லாம் அப்படி துக்கமாக இருப்பாங்க, ஐயா ட்ரீ எடுத்துடுறாங்கப்பா. Can you see a power in that tree? That power is dangerous. That power is dangerous. Puriyananik. Not that tree. The message the tree gives. Avargal thangal pullagalai pisasugalukku baliyittargal. Avargal Kanaan desathu vigrahangalukku baliyittu தங்கள் குமாரர் குமார்த்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். இந்த பிராக்டிஸ் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடு. நம்ம இன்னசென்ட் சில்ட்ரன், தே ஆர் கரப்டட். நம்ம இதை நம்ம பெலிவர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க, நம்மளே என்னை கொண்டு ஒரு ட்ரீயை கொண்டு சர்ச்சில் வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் பிரசங்கமான சில சபைகளில் பார்த்துருக்கேன், ஜனங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். அதில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அவருக்கு இன்னொரு மூப்பருக்கு தகராறு, என்ன பாஸ்டர் இந்த ட்ரீ யார் வாங்கி கொடுத்தா? அந்த ஃபேமிலி வாங்கி கொடுத்தேன். அப்படியா, என்ன ட்ரீ இது? அடுத்த வருஷம் நான் நல்ல ட்ரீயாக வாங்கித்தரேன், இதெல்லாம் வைக்காதீங்க, நான் வாங்கித்தரேன், அது இம்போர்ட்டட் ட்ரீ. பாருங்க, இதை பார்த்து கிறிஸ்து எவ்வளோ சந்தோஷப்படுவார்ல, கிறிஸ்துக்கு எவ்வளோ மகிமை இல்லை. ஒன்று அடுத்த வருஷம் நமக்கு பெரிய பிரச்சனை, இந்த ட்ரீயை வைக்கலன்னா இந்த மூப்பர் கோவப்படுவார், அவர் வேறு இம்போர்ட்டட் ட்ரீ வாங்கிட்டு வந்துட்டார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், ரெண்டு சைடில் ரெண்டு ட்ரீ வச்சுக்கணும். என்ன கெட்டு போச்சு பிரியமானவர்களே? தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது, தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டு அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போகிறார்கள். சோரம் போகிறதுனா பேசிட்டது, சோரம் போகிறதுனா பேசிட்டது. பிரியமானவர்கள், ஒரு பக்கம் இயேசு, ஒரு பக்கம் உலகம், அதான் சோரம் போகுது. எனக்கு உலகம் போதும் அப்படின்னா சோரம் போக மாட்டேன், எனக்கு இயேசு போதும் அப்படின்னா சோரம் போக மாட்டேன். சோரம்னா பேசித்தான் ஓர்டம். ஒரு பக்கம் இயேசு, ஒரு பக்கம் உலகம், எனக்கு ரெண்டும் வேண்டும் என்று சொல்லும்போதுதான் நம்முடைய கற்பை இழந்து போகிறோம். விபச்சாரிகளை உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. ஒன்று இயேசு, இல்லாவிட்டால் உலகம் என்று இருப்போமானால் நாம் சோரம் போக மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சி குறைய வேண்டாம். மத்தேயு 15 அதிகாரத்தில் இயேசு வேதனையோடு சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தினார், தங்கள் பாரம்பரியத்தினாலே எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அபத்தமாக்கினார்கள். நமக்கு ஒரு பக்கம் பாரம்பரியம் இருக்கு, ஒரு பக்கம் தேவனுடைய கற்பனை இருக்கு. இதனை ஆண்டு பழகிவிட்டோம். அநேக பரிசுத்தவான்கள் இதிலே தைரியமாக ஈடுபடுகிறார்கள். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் அதில் என்ன இருக்கு? கிறிஸ்டியானிட்டி இல்லாவிட்டால் நம்முடைய தேவன் ஆரம்பம் முதற்கொண்டு நமக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறார். மனுஷனை சிருஷ்டிக்கும் போதே தேவன் ஃப்ரீ வில்லோடு கூட சிருஷ்டிக்கிறார்.
நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத. புசிச்ச என்ன, நல்லது தானே, ஏன் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். கடந்த வார காரைக்கால தான் பேசுறேன், ஏன் ஆண்டவர் புசிக்க வேண்டாம்னு சொன்னார், நல்லது தானே, நீ புசிக்க நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னாரு. பிசாசு நீ சாவது இல்லை என்று சொன்னா, பிசாசு சொன்ன மாதிரி சாகல, புசித்த நாள் என்ன நடந்துச்சு, நன்மை தீமை அறிவீர்கள் என்று சொன்ன, நன்மை தீமை அறிஞ்சா நல்லது தானே, நல்லது கிட்ட தெரியக்கூடாதா, என்ன இந்த தேவன் இவ்வளவு கொடுமையா இருக்கார், கண் திறக்கப்பட்டது, கண் திறக்கப்பட்ட தப்பா, இதுவரைக்கும் நான் நிர்வாணி என்று தெரியாது, நிர்வாணி என்று தெரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் என்ன தப்பு இருக்கு, பிரியமான உன்னை உண்டாக்கின தேவன் சொல்றேன் சாப்பிடாது, ஆனா சாப்பிடக்கூடிய பலன் இல்லாமல், சாப்பிடக்கூடிய தன்மை இல்லாமல் அவங்க விரும்புறா சாப்பிடல, அதான் பிரியமே, சாப்பிட்றதும் சாப்பிடாதும் உன்னுடைய விருப்பம். கீழ்ப்படுகிறவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார், கீழ்ப்படியாதவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இந்த சாய்ஸை வச்சிருக்கிறார். யோசுவா சொல்லுவார், கர்த்த தெய்வமானால் கர்த்தரை கும்பிடுங்க, பாகால் தெய்வமானால் பாகால கும்பிடுங்க. எலியா சொல்லுவார், எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். பிரியமானவர்கள், இதே சாய்ஸ் அன்றைக்கு பிலாத்தினுடைய அரண்மனையில் பார்க்க, இயேசு வேண்டுமானால் இயேசுவை விடுவிக்கணும், பரபாஸ் வேண்டுமானால் பரபாஸை விடுவிக்கணும். யூ கேன் சூஸ் ஒன் திங், God has given free will. In every aspect, God has given free will. I got free will. You got free will. You got free will to celebrate. Somebody has got free will not to celebrate. நம்முடைய free will நம்ம எப்படி உபயோகிக்கிறோம் என்பதுதான் இப்போது உள்ள கேள்வி. யாரும் கம்பல்ஷன் கிடையாது. பிரியமானவர்கள், ஒரு ஜெய ஜீவியத்துக்கு அப்பாலஜெட்டிக்கலி நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக மூன்று வார்த்தைகள் சொல்லி முடிக்கும். ஒன்று, நம்பர் ஒன், எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. தட் இஸ் த கிறிஸ்டியன் லிவ். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. நம்பர் ஒன், எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்க. இப்ப நான் செய்கிற காரியங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்குமானால் நான் செய்ய விரும்புகிறேன். அந்த காரியம் பக்தி விருத்தியை உண்டாக்காவிட்டால் லெட் கம் வாட் மே, நான் செய்ய விரும்பல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ரூல் நம்பர் டூ, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எனக்கு அது தகுதியா இல்லையா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிரா? மூன்றாவது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம். தட் த கிறிஸ்டியன் லிவிங். வி ஆர் நாட் அண்டர் லா, வி ஆர் நாட் அண்டர் பாண்டேஜ். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஜெய ஜீவியம் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். எனக்கு தவறு என்று தெரியுமானால் அந்த தவறை தூக்கி எறி எனக்கு சுயாதீனம் உண்டு. எது சரியோ அதை செய்ய எனக்கு சுயாதீனம் உண்டு. இயேசு என்னை விடுவித்திருக்கிறார், இன்னொரு முறை நான் அடிமையாக மாட்டேன். என்னுடைய சுயாதீனத்தை அசுத்தத்திற்கு ஏதுவாக அல்ல, பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நான் அபியாசப்படுத்த விரும்புகிறேன். This is the secret for Christian victory. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பிரமாணத்தின்படி நான் இப்படிதான் உடுத்தணும் என்று அல்ல. பிரமாணத்தின்படி ஒரு பெண் இப்படிதான் உடுத்தணும் என்று புதிய ஏற்பாட்டில் இல்லை. அவ எப்படி வேண்டுமானாலும் உடுத்தலாம்,
தன் சரீரத்தை மறைப்பதற்காக வேண்டுமானாலும் விடுத்தலாம், தன் சரீரத்தை காட்டுவதற்காக வேண்டுமானாலும் விடுத்தலாம். அவளுக்கு புதிய ஏற்பாட்டில் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு பரிசுத்த வாட்டிக்கு எது தகுதி என்று தெரிய வேண்டும். என்னுடைய உடலை மறைப்பதற்காக நான் உடுத்துவது தகுதியா, என்னுடைய உடலை காட்டுவதற்காக நான் உடுத்துவது எனக்கு தகுதியா இருக்குமா, என் உடலை மறைப்பதற்காக நான் உடுத்துவது பக்தி விருத்தியை உண்டாக்குமா, என் உடலை காண்பிப்பதற்காக நான் உடுத்துவது பக்தி விருத்தியை உண்டாக்குமா, நான் எப்படி உடுத்த வேண்டும், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், யார் என்னை அடிமைப்படுத்த முடியாது, கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார். ஒரு நாள் ஒருவர் இடத்துல கேட்டார், சினிமா பார்க்க எனக்கு அதிகாரம் இல்லையாங்க. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், சினிமா பார்க்காம இருக்க எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதே கேள்வி தான் ஒரு முறை நான் சொன்னேன், அதுல என்ன இருக்கு நகைப்போடு, எனக்குலாம் ஒன்றும் தப்பா இல்லை அப்படின்னு நான் சிரிச்சுட்டே சொன்னேன். நகை போடாம இருக்க எனக்கு அதிகாரம் இல்லையா, எந்த அதிகாரம் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது, எந்த அதிகாரம் பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற தகுதியை தருகிறது, எந்த அதிகாரம் நமக்கு சுயாதீன பிரமாணத்தை தருது, டெலிவரன்ஸை தருது, எந்த அதிகாரம் நம்மை சமுதாயத்துக்கு மற்ற ஜனங்களுக்கு, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஊரில் என்ன சொல்லுவாங்க, எங்கள் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்று, எந்த என்னுடைய தீர்மானம் மற்றவர்களுக்கு என்னை அடிமைப்படுத்துகிறது. ஜெயஜீவியன் அடிமைப்படாது. உங்க பக்கத்தில் 1000 பேர், உங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகக்கூடாது. யார் என்ன நினைப்பாங்கிறதில்ல, தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நான் அடிமைப்பட மாட்டேன். 1000 பேர் 1000 சொல்லட்டும், என் சொந்தக்காரங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டு, மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு எது சரியோ அதை நான் செய்வேன், நான் அடிமைப்பட மாட்டேன், தேவனுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு சுயாதீனம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டானதாக வந்திருந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பை தாழ்மையாய் தெரிவித்துக்கொள்கிறேன்.